ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி பூரி மசாலா ஆலூ பாஜி. இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து கிழங்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் கிழங்கு ஒரு 5 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, மல்லி, அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நீங்கள் இஞ்சி பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் கூட ஓகே தான். இப்போ நான் வந்து கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்கறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு வந்து வாயில் இது பண்ணிவிட்டு அவங்க துப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இதுக்கு வந்து மெயின் வந்து முட்டைக்கோஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கிழங்கும் இதுவும் சேர்ந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ முட்டைக்கோஸ் சேர்க்கும் போது அந்த ட்ரைனஸ் இருக்காது, கொஞ்சம் குலகலான் இருக்கும். நம்ம எப்போ சாப்பிடும்போதும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ட்ரையாக ஃபீல் பண்ண மாட்டோம். இப்போ வந்து இதை வந்து ஈஸியாக நம்ம எப்படி தாளிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, நம்ம வச்சுருக்க கடுகு போட்டுடலாம். உளுந்து, கடலைப்பருப்பு, இப்போ நாம் வச்சிருக்க வெங்காயம், இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. அப்புறம் நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வச்சுருக்க கிழங்கை சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு, காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டாச்சு. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஒரு 4-5 விசில் வரட்டும், அப்போ தான் கிழங்கு நல்லா மசிஞ்சு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது க்ளோஸ் பண்ணியாச்சு, ஒரு 5-6 விசில் வரட்டும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மசிச்சு விட்டுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இந்த கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஒரு டம்ளரை வச்சு கூட இந்த மாதிரி மசிச்சு விட்ருக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க கொத்தமல்லியை போட்டுடலாம்.
இவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.